இந்த மாதிரி மாடல்லாம் ஸ்டோரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 35 ரூபா அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம ஹோல்சேல் ரேட்டில் ஒரு 23 ரூபா போடுறோம். பரவ மாடு 23 ரூபா போடுறோம். நல்லா 20 ரூபா 6 சீட்டர் ஃபுல்லாக நாட்டு தேக்கு. நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா ஒரு 28 ரூபா போடுவாங்க. நம்ம வந்து ஹோல்சேலில் வந்து 19 ரூபா தான் போடுறோம். 19 ரூபா எல்லாமே மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு பவர் கொடுக்கும். சில கிராஜஸ் எதுவுமே தெரியாது. ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா போரூர் ராமாபுரம் பக்கம் உள்ளே வந்தேன். இங்கே திருவள்ளுவர் சாலை அந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபர்னிச்சர் ஷாப்லாம் வந்து ஹோல்சேலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமா இந்த லாக்டவுனில் ஏகப்பட்ட பேர் கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோஃபா ஃபர்னிச்சர் கட்டில் அப்புறம் பீரோ இதெல்லாம் என்ன ரேட்டில் வந்து ஹோல்சேலில் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஷாப்போட வந்து சேல்ஸ்மேன் இவர் அண்ணன், அவங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் வைரமுத்து. வைரமுத்து? ஆமாம், என் பேர் வைரமுத்து. ராஜ்குமார் டெய்லர்ஸில் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸ் மேனேஜராக. நம்ம கடை ஓப்பன் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் ஓப்பன் பண்ணி மொதல் ஓப்பன் ஆன கடை நம்ம கடை தான், ராஜ்குமார் கடை தான். இந்த ஸ்ட்ரீட்டில்? இந்த ஸ்ட்ரீட்டில், இந்த ஏரியாவிலேயே ராமாபுரத்துலேயே நம்ம கடை தான் மொதல் ஓப்பன் பண்ணேன். ஓகே, இப்போ உள்ளே போய் பார்த்துருவோம் என்னென்னலாம் இருக்குன்னு. இந்த மாதிரி கார்வின் மாடல் யானை கால் போனால் 28 ரூபா வரும். இந்த மாதிரி சோப்பானா 28 ரூபா வரும். குஷனோட 10 பீஸ், குஷனோட வந்துடும் மோல்டடு பீஸு. இது காரியன் மாடல் வரும், 4x4 கால். இது 28 ரூபா வரும். ஒரு டிஸ்கவுண்ட் போக ஒரு 24 இந்த மாதிரி 24 ரூபா விடலாம். ஓகே, இந்த மாதிரி மாடல்லாம் ஸ்டோரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 35 ரூபா அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம ஹோல்சேல் ரேட்டில் ஒரு 23 ரூபா போடுறோம். பரவ மாடல் 23 ரூபா போடுறோம். நல்லா கால் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து 3x3 நல்லா கால். 4x4 கால் போட்டால் உங்களுக்கு அதில் ஒரு 3 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். கால் கொஞ்சம் தடுசாக வரும். அவன் யானை கால் சொன்னோம்ல அந்த மாதிரி காலில். இந்த மாதிரி அண்டா மாடல் இருக்கும். இது அண்டா மாடல்? ஆமாம், அண்டா மாடலு பிஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பேர் அண்டா மாடல் வரும். இது ஒரு 28 ரூபா வரும். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஒரு 25 ரூபா பண்ணுவோம். ஓகே, ஆனால் குஷன் எல்லாமே, குஷன் எல்லாமே சேர்த்து தானே? ஆமாம், 10 பேஸ் குஷன் வந்துடும். உங்களுக்கு வாரண்டி குஷன் தான் வரும். அதுலேயே சாதா குஷன் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு 3 ரூபா கம்மியாக வரும். ஆனால் சாதா குஷன் நல்லா இருக்காது, வாரண்டி குஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரிங் செட் எடுத்துக்கலாம். ரிங் மாடல் இந்த கட்ட ரிங் செட்டு. ஆமாம், ரிங் மாடல் 4x4 கால் ரிங் மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா வரும். டிஸ்கவுண்ட் போக ஒரு 26 ரூபா பண்ணலாம் செட்டு. ஓகே, 26 ரூபா பண்ணலாம். இது என்ன? 3+2. ஓகே, வாரண்டி அந்த மாதிரி? வாரண்டி வந்து 10 இயர்ஸ் வரணும் சோபாவுக்கு. குஷனுக்கு வந்து 5 இயர்ஸ் வரும். உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு இடையில வந்து ஃப்ரீ சர்வீஸ் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் வெளியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5000 கேட்பாங்க. நம்ம வந்து அது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். பாலிஷ் பண்ணி? ஆமாம், பாலிஷ் பண்ணி 2 வருஷத்துக்கு இடையில பாலிஷ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இதுனா யானை தும்பிக்கை மாடல் வரும். காரியன் மாடல் அவங்க பார்த்தாலும் அதிலே வந்து யானை தும்பிக்கை நல்லா காட்டும். அந்த யானை தும்பிக்கைனா உங்களுக்கு 32 ரூபா வரும் செட்டு. சொல்கிறீங்க இதான்? இது 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 இந்த செட்டு. ஓகே, 32 ரூபா வரும். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஒரு 27 அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக டீ கூட்டு தான். டீக்கூட் செகண்ட் குவாலிட்டி தான். அதை காட்டிலேயே ரேட்டு கம்மினா அஸ்ஸாம் டீக்கு அந்த மாதிரி வரும். அது நம்ம பண்ணுறதில்ல, டீ கூட்டு தான் பண்ணுறோம். டீ கூட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கஸ்டமரைஸும் நல்லாயிருக்கும். இந்த மாடல்லாம் வந்து உங்களுக்கு பலூன் செட்டு ஷேப்பில் வரும். கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வயசானவங்களாம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக உட்காரலாம். இந்த மாதிரி மாடலில் பேக் பெயின் இதில் வராமல் சாய்ஞ்சு உட்காந்துக்கலாம். இது ஒரு 26 வரும். இதுனா உங்களுக்கு ஃபைனல் ஒரு 24 பண்ணலாம், 24 ரூபா பண்ணலாம். 3+2 செட்டு. இதுனா வந்து உங்களுக்கு பாகுபலி செட்டுன்னு சொல்லுவாங்க. பாகுபலி செட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4x4 கால், இங்கேயும் 4x4 தான். யானை தும்பிக்கை மாதிரி வரும். இது ஒரு 28 வரும். ஒரு 25 பண்ணலாம் செட்டு. இந்த 3 செட்டு இந்த வரும் செட்டு, ஃபுல் செட்டு. ஓகே, குஷன் இல்லாமல் எவ்வளோ வரும்? குஷன் இல்லாமனா ஒரு 18500 ரூபா வரும். 18500 ரூபா வரும் பை செட்டு. ஓகே, 3 சீட்டர் மட்டும் தனியாக? 3 சீட்டர் மட்டும் தனியானா குஷன் இல்லாமல் ஒரு 10 ரூபா வரும். குஷனோடனா 14 ரூபா வரும். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் டேபிள்ஸு சேர்ஸ்லாம் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதை பற்றி கேட்டுருவோம். சொல்லுங்கண்ணா.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் வுட்டில் வரும், கம்பரசர் வுட்டில் வரும், நம்ம கம்பரசர் வுட்டில் போட மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா சில்வர் வுட்டு டெக்சர் போர்டில் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 4x2 டேபிள், யூபிஎஸ் வச்சுக்கிறலாம், கீபோர்டு வச்சுக்கிறலாம், ஒரு ட்ராயரு, ஒரு கபோர்டு, நேரில் ஒரு ட்ராயரு, ஒரு கபோர்டு. இது 5x5 வரும், ஒரு 5000 பண்ணலாம். இதிலே வந்து உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாசிக் போர்டு வரும், கிரீன் கலர்ல பார்த்தீங்கன்னா இது கிளாசிக்கு. உங்களுக்கு ட்ராயர், கபோர்டு, உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஈக்குவல் வரும். இதுவும் ஒரு 5000 கொடுக்கலாம், 4x2 கிளாசிக். ஓகே, இந்த டேபிள் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆமாம், வச்சுக்கலாம், எனி யூஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுனா வந்து உங்களுக்கு 3x2, அதே இது உங்களுக்கு கீபோர்டு, ட்ராயரு, புட்ரெஸ்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x கொடுக்கலாம். 4x? ஆமாம், 3x2 4x. ஓகே, இது 3, இது 2. ஆமாம், அதிலே வந்து உங்களுக்கு ட்ராயரு, கீபோர்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெரியல, ட்ராயர் கபோர்டு மட்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இதனால் 3500 வரும். ஓகே, ஸோ இது நார்மல், இது நார்மல். கொஞ்சம் எனக்கு பேக்கில் போர்டு வந்து கம்மியாக வேணும், திக்னஸ் கம்மியாக வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 3800 வரும். ஓகே, டேபிள் 4x2 டேபிள் எவ்வளோ? 3800 வரும். 3800 3800 வரும். ஏன்னா அது கிணம் இல்லை. ஆமாம், இந்த மாதிரி கிணத்தை போட்டிங்கன்னா எவ்வளோ வெயிட் வேணும் இருக்கலாம். இது கிணம் கம்மி, சின்னதாக இருக்கும், வெயிட் எவ்வளோவா நிற்காது, அதனால தான் ரேட்டு கம்மி. எல்லா இடத்துல இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் சேம் தான். ஆமாம், சேம் தான், 4x2. அதில் வந்து உங்களுக்கு ட்ராயர் வராது, கீபோர்டு வராது, ட்ராயர், கபோர்டு, புட்ரெஸ்ட் வரும். இது உங்களுக்கு 4x கொடுக்கலாம், 4x 4x5 வரும், 4x பண்ணலாம். இதுனா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சின்ன யூஸ்க்குனா உங்களுக்கு 2x1.5 வரும், ஒரு 1800 வரும். 1800 வரும். டைனிங் டேபிள்னால் இது வந்து உங்களுக்கு மலேசியன் லப்பர் வுட்டு வரும். ரப்பர் வுட்டு? ஆமாம், மலேசியன் லப்பர் வுட்டு. ஹீட்டு பாக்ஸ் அந்த மாதிரி வச்சா கூட ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு 10000 வரும், 10 வரும். டிஸ்கவுண்ட் போக ஒரு 8x5 பண்ணலாம். 8x5? ஆமாம், என்ன கலர் வேணால் கிடைக்கும், பிளாக்கு, மெருனு, என்ன கலர் வேணால் கிடைக்கும். சேர் வந்து உங்களுக்கு குசன் டைப் சேர் தான், இந்த மாதிரி வரும். நல்லா உட்காந்துங்கன்னா உங்களுக்கு ப்ராடாக நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரினா உங்களுக்கு கிளாஸ் டைப் வரும், கிளாஸ் டைப்பும் உங்களுக்கு அதே ரேட்டு தான் வரும், 10000 வரும். ஒரு 8x5 பண்ணலாம். கலர்ஸ் வந்து மாடல்ஸ் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா வேறு கலர்ஸ் காட்டலாம். ஓகே, அப்போ டோர் கிளாஸ் வந்து டிசைன்ஸ் வேறு? ஆமாம், வேறு வேறு டிசைனிங் மாற்றிக்கிறலாம். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் கம்பெனியில். சூப்பர், இதுவும் குஷன் டைப் தான், குஷன் டைப் தான், இதுவும் குஷன் டைப் தான், ஸ்டீல் சேர் தான். ஓகே, நல்லாயிருக்கு. இதுனா வந்து உங்களுக்கு வந்து டெம்மன் கிளாஸ் மாதிரி வரும். இது உங்களுக்கு ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கற்கள் அந்த மாதிரி போட்ட பிக்சர்ஸ்லாம் வரும். இதுவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி? ஆமாம், இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு இது வரும், பேப்பர் சேர்க்கிற மாதிரி ஒரு இது வரும். ஓகே, அடியில் இதுனா உங்களுக்கு 14 வரும். அணியில் 13 பண்ணலாம். 13 13 பண்ணலாம். இதுனா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும், அவளும் பெருசு, அது அவளும் பெருசு. இதுனா வந்து உங்களுக்கு டீ குட்டு வரும், டீ குட்டு, டீ குட்டு. ஆமாம், கீழே வந்து கால் வந்து 4x கால் வரும், 4x கால். ஸோ 4x கால்னா வெயிட்டு? ஆமாம், கால் திக்னஸ் ஃபுல் மரம் தான். ஓகே, நாட்டு தேக்கு, ஃபுல் நாட்டு தேக்கு. நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா ஒரு 28 போடுவாங்க, நம்ம வந்து ஹோல்சேலில் வந்து 19 தான் போடுவோம். 19 19? ஓகே, நம்ம ஹோல்சேல் ரேட்டில் இந்த இடத்துல சேர் எல்லாமே உங்களுக்கு டீ குட்டு தான் வரும். அந்த இடத்துல சில இடத்துல ப்ளேவுட் கொடுப்பாங்க, இதெல்லாமே உட்டுலேயே வந்துடும். ஸோ ஓகே, அந்த போர்டு 4 19? ஆமாம், 4 வந்துடும். வா, நான் கனமாக தான் இருக்குது. தெரியல, இது மலேசியன் உண்டு, 6x டேபிள், 6x. ஆமாம், 6x. இது உங்களுக்கு 26 வரும், டிஸ்கவுண்ட் போக ஒரு 20 பண்ணலாம். ஓகே, 6x 26 வரும், டிஸ்கவுண்ட் போக 20 பண்ணலாம். 20 6x ரொம்ப கம்மியாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மக்களுக்காண்டி. ஸோ இப்போ குஷன் சோஃபா வந்து பார்த்துருவோம், சொல்லுங்கண்ணா சோஃபாவை பற்றி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரான் டைப் வரும், பேக்லேயே ரெக்ரான், ஃப்ரண்ட்லேயே ரெக்ரானு. இந்த மாடல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் எடுத்தீங்கன்னா ஒரு 40 அந்த மாதிரி வரும், 40 வரும். நம்மகிட்ட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 தான் வரும். இது ஒன்று சொல்கிறீங்களா இல்லை? ஏன்னா செட்டு, ஃபுல் செட்டு, ஒரு டீப்பா. ஓகே, இதுவும் அதெல்லாம் ஒன்று தான்? ஆமாம், இந்த இடத்துல அதோட செட்டு, இது ஃபுல் செட்டு, ஃபுல் டீ கூட்டு டீப்பாக வந்துடும், 30. ஃபுல் டீ கூட்டு 6x டீப்பாகவே வந்துடும், ஃபுல் டீ கூட்டு டீப்பாக வந்துடும். நல்லாயிருக்கும், நல்லா மெத்து மெத்துன்னு. ஆமாம், சும்மா உட்காந்து கட்டுங்க, பட்டுங்களாம், கிழிஞ்சிடாது. சும்மா உட்காந்து நல்லா மெத்து மெத்துன்றது, ஜாலியாக இருக்குது. கலர்ஸ் வந்து ஒரு 20 கலர்ஸ் வந்து 20 கலர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கலர்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஓகே, கலர்ஸ் மட்டும் அப்படி கேட்குங்க. 30 வந்து இந்த சோஃபாஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, குஷன் சோஃபா. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது உட்காரத்துக்கு. நல்லா இப்படி ஒன்று உக்காந்துட்டு ஒரு 42 இன்ச்சு இல்லைனா 55 இன்ச்சில் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா ஜம்முன்னு இருக்கும்.
ஓகேவா. இது 5-seater 30,000 கூடவே வந்து டீபாய் அந்த டேபிள் தாழ் வைப்பாங்களா இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி டேபிளையும் வந்து ஃப்ரீயாக 30,000 ரூபாய்க்கு சேர்த்து கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது. இதுனா வந்து உட்டன் ஹேண்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டிலே வரும். உள்ளே வந்து உங்களுக்கு மோல்டடு குஷனோடே வந்துடும். ஓகே, உங்களுக்கு செட்டிங்காகவே வந்துடும். இதுனா உங்களுக்கு ஒரு 21 ரூபா வரும். டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஒரு 18,500 ரூபா வரும். ஓகே, 5-seater 5-seater 3+2 ஓகே 18,000 ரூபாய்க்கு 18,500 ரூபா ஓகே. ஃபீர் 3-seater வரும். செட் ஆகணாலும் உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ரூபா வரும். 3-seater ஆனால் 6 ரூபா வரும். 6 ரூபா செட்டு. ஃபுல் சீட்டுனா அந்த அப்புறம் அந்த கத்திரிப்பு கலரு கலர்ஸ் நிறைய இருக்குது. கலர்ஸ் கஸ்டமரைஸ் என்ன கலர் வந்து அது எவ்வளோ வந்து 5-seater 11 ரூபா வரும். 11 ரூபா துணியிலண்ணா ரெக்ஸின்னா 10 ரூபா வரும். ஓகேண்ணா, அவ்வளோதான் வரும். அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருங்க, எல்லாமே ஒரே இதுதான். ஸோ இப்போ பீரோ சந்துக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான பீரோலாம் வச்சுருக்காங்கன்ட்டு. நான் வெளியே வேணாம் இப்படி வந்துடுறேன். நார்மல் பீரோ விட பெருசாக இருக்குது. ஸ்டீல் பீரோ வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கிட்ட வரும். பின்னாடி பின்னாடி வந்து ஆமாம் எல்லாமே மாவு வச்சு பேசுவேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பவுடர் கொட்டிங் தான் இந்த பார்த்தீங்களா. எல்லாமே மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு பவுடர் கொட்டிங் தான். எல்லா கிராச்சஸ் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் பவுடர் கோட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா வரும். 25 ரூபா வரும். டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 22 ரூபா பண்ணலாம். ஆனால் ஃப்ரைடில் எல்லாமே உங்களுக்கு புல்லட் லாக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா 2, 4, 5 அந்த பக்கம் 5-10 புல்லட் லாக் வந்துடும். நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஆர்டாக இருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். அப்படியானா இது சேம் தான். இது உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் மாற்றிக்கிடலாம். கலர்ஸ் நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரு, அதே பவுடர் கோட்டிங் தான். உள்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பாருங்க, வந்து பாருங்க, உள்ள காட்டுங்க. வேறுல ஒரு ட்ராயரு, வேறு வேணா ஃபைல்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு ட்ராயரு, கீழே எல்லாமே வந்துடும். அது வளையல் வைக்கிறதுக்கு இதுவும் புல்லட் லாக்கு தான் வரும். வெளியிலையும் புல்லட் லாக்கு தான் வரும். அவ்வளோவா இதாகாது, கிராச் ஆனாலும் தெரியாது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 ஆமாம், அது வெயிட் புல்லட் லாக்கு தான். இதில் வந்து பவுடர் கோட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும். இது ரேட்டு 20 ரூபா வரும். டிஸ்கவுண்ட் போக ஒரு 16 ரூபா பண்ணலாம். இது வந்து 3 டோரு. ஏன்னா நம்ம 3 டோர் இல்லை, அதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. ஓப்பன் இந்தா இருப்பாங்க. 3 டோர் ஆமாம், 3 டோர் ஸ்டீல். த்ரீ டோர் பில்லு கிடையாது. 3 டோர் பீரோ 3 டோரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 ரூபா வரும். டிஸ்கவுண்ட் போக ஒரு 25 ரூபா பண்ணலாம். 25 ரூபா கீழே ட்ராயரோட 3 ட்ராயரோட வந்துடும். வேறு பார்த்தீங்களா 3 ட்ராயரோட வந்துடும். நல்லாயிருக்கும். ட்ராயரோட தான் கலர்ஸுன்னு உங்களுக்கு நிறையா இருக்குது. ரெட்டு, பிளாக்கு, உங்களுக்கு ரோஸு, பிங்க்கு, எல்லா கலரும் கிடைக்கும். உங்களுக்கு கஸ்டமர் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் கொடுத்துடலாம். டிவி ஸ்டாண்டு இது 5 அடி வரும். 5 அடி ஹைட்டு வந்து உங்களுக்கு 2.5 அடி வரும். ஹைட்டு 2.5 அடி, உள் டெத்து 1 அடி வந்துடும். உங்களுக்கு ஒரு உள்ளே டபுள் ட்ரேயர் டோரு, உங்களுக்கு ஒரு ட்ராயரு, திங்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஏன்னா 5 அடி வரும். ஒரு 6,000 வரும். 6 ரூபா வரும். 6 ரூபா வரும். 5,500 ரூபா பண்ணலாம். ஓகே, 5,500 பண்ணலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, கொடுத்துடலாம். ஸோ ராஜ்குமார் ட்ரேடர்ஸ் அப்படின்றது 2 ஷாப் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஒன்று ரீட்டைலர், இன்னொன்று ஹோல்சேலரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஒரு சிங்கிளாக ஒரு சோஃபா செட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ பல்காக இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சோஃபா கட்டிலு, அதுக்கப்புறம் வந்து மேட்ரஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதை தான் வந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பல்காக எடுக்கிறவங்களுக்கு தனியாக கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. பண்டில் பண்டிலாக அப்படியே வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. இங்கே இங்கே வந்து உங்களுக்கு வேண்டியதை பார்த்து நீங்கள் நிதானமாக பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம்.
அதுவும் இல்லாமல் ஹோம் அப்ளையன்ஸ் அப்புறம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் கூடயும் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையாவே இருக்குது. இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறவங்க அப்படின்னும் போது அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா யாருக்குனா இருக்குன்னா இந்த ரோடை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், சேர், டேபிள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஷவர்மா மிஷின், கிரில் மிஷின், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா இருக்குது. ஸோ சோஃபா, ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் வந்து ஹோம் அப்ளையன்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இந்த ரோடு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இந்த ஷாப்பும் வந்து ரொம்பவே மறக்காமல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.